ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் ஃபேமிலியோட கல்லணை போன விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் ஹாட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கல்லணையில் போய் ஒரு குளியல் போடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். ஆமாம், கல்லணையில் இப்போ குளிக்கவும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். நாங்கள் நம்ம திண்டுக்கல்லேருந்து கிளம்புறப்போ மதியம் மணி ஒரு 1:30 இருக்கும். திருச்சி ரீச் ஆகிறப்போ கரெக்டாக 3:00 ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே போய் ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சூடாக பாதாம் பாலும் சமோசாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கல்லணை கிளம்பிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி 2-3 தடவை கல்லணை போயிருக்கோம். கல்லணையில் சூப்பர் பார்க்கிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேனில் வந்தாலும் சரி, இல்லை பைக் அண்ட் கார்ஸில் வந்தாலும் பார்க்கிங் ரொம்பவே நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ப்ரைஸும் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு 3:30 வந்துட்டு வந்துட்டோம். 3:30 வந்துட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க மணிமண்டபம் ரீச் ஆகிட்டோம். மணிமண்டபமே நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கிங் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக போகிறதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு மணிமண்டபத்தை வியூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரிகால சோழனோட மணிமண்டபம், அது மட்டும் இல்லாமல் பார்க் இருக்குது, அப்புறம் வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வரிசையை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் குளிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஸோ நாங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு மணிமண்டபத்தை ரீச் பண்ணோம். மணிமண்டபத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காப்பர் செலவு ஒன்று இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. அது லுக்கே பார்க்குறதுக்கும் பிரமிச்சு ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது. அது பக்கத்தில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வர வர எடுத்துகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிராயிங்லேயே வந்துட்டு அவங்க இந்த கரிகால சோழன் கலனை எப்படி கட்டினாங்கிறத ரொம்பவே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சேதுவுக்கு இதை முக்கியமாக காமிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போனோம். அவன் யானை வச்சு போனது, இந்த மாதிரி குதிரை வச்சு தான் இது கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக க்வெஸ்சன் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணி நம்ம முடிச்சு போகவே ஒரு 20 மினிட்ஸ் பக்கத்தில் ஆயிடுச்சு இந்த மணிமண்டபத்தை ரீச் பண்ண. மணிமண்டபம் முன்னாடி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோவுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கட்டாயம் இதையுமே கலனி வந்தீங்கன்னா மறந்துடாமல் வியூ பண்ணிட்டு போங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது அந்த கலனை வியூ பாயிண்ட் போகிறோம். நமக்கு மொத்தம் வந்துட்டு 3 பாலம் இருக்குது. நமக்கு அது ஒரு சைடு தான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி விடுறாங்க, அதாவது அந்த பார்க் இருக்க சைடு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், அதுதான் பார்க்கு. இந்த சைடு வந்துட்டு நமக்கு தண்ணி ஓப்பன் பண்ணி விடுற இடம். இந்த சைடு ரொம்ப கம்மியாக தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த சைடு தான் ரொம்பவே அதிகமாக வியூ பண்ணி விடுவாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்க்கு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு 2-3 டைம்ஸ் வந்துட்டு கல்லணை வந்திருக்கேன். பட் நான் எப்போ வந்தாலுமே எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய அணையை எப்படி கட்டினாங்கிறது எனக்கே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்போ வந்தாலுமே இந்த பிளேஸ் வந்துட்டு போரே அடிக்காது, எப்போ பார்த்தாலுமே ஒரு பிரமிப்பாக இருக்குது. பாருங்கள், நான் சொன்ன பிளேஸ் இது தான். இதில் தான் ரொம்ப தண்ணி வந்துட்டு திறந்து விடுறாங்க. இந்த சைடுக்கு பார்க் வழியாக வரலாம். உங்களுக்கு தூரத்தில் பார்த்தா தெரியும், இவ்வளோ தண்ணி திறந்து விடுற இடத்துலையும் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் இது குளிக்கிற இடம் இல்லை. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் லைஃப் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. குளிக்கிறதுக்குன்னு ஒரு சைடு அவங்களே விட்டுருக்காங்க, அந்த சைடு குளிக்கலாம். இந்த சைடு வந்துட்டு ரிஸ்க் எடுத்து குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இது வியூ பண்ணுறதுக்கு தண்ணி அதிகமாக போகிறனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வியூ பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு இவ்வளோ தண்ணி பார்க்குறதே ஆக்சுவலாக கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரைட் சைட்லேயே உங்களுக்கு பார்க் வரும்ன்ட்டு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்க் தான். பார்க் பற்றி நான் சொல்லி ஆகணும். பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அவங்க கொடுக்கல. பட் ரொம்ப ராட்டினத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே மலிவாக இருந்தது. நம்ம மேக்ஸிமம் வெளியே வந்தாலே நார்மல் ராட்டினமே வந்துட்டு 40 ருபீஸுக்கு குறைஞ்சி நான் போனதில்லை. பட் இங்கே எல்லாமே 20-30 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இந்த மாதிரி மேலே வந்துட்டு நமக்கு 20-30க்கு சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி ராட்டினம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க படி இறங்கி போகிற மாதிரி. அதில் வந்துட்டு நமக்கு ஜெயின் வெயில் அந்த மாதிரி பெரிய பெரிய ராட்டினமே இருக்குது. அதுக்குமே ஜஸ்ட்டு 40 தான் வாங்கினாங்க அவங்க. எனக்கு ரொம்பவே கம்மியாக தெரிஞ்சு பார்க்கோட ரேட் வந்துட்டு. நம்ம காலையில் வந்தால் கூட நமக்கு ஈவினிங் வரை என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. சாப்பாடுமே அதே மாதிரி நிறைய ஷாப்ஸுமே இருக்குது. நமக்கு ஸ்நாக்ஸ் ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்னாலும் சரி, டின்னர் சாப்பிட்னாலும் எப்போவுமே ஷாப் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வந்துட்டு பிளான் பண்ணி ஒன் டே கூட மூவ் பண்ணி வரலாம். நம்மளும் சரி, ஃபஸ்ட்டு பார்க் போயிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் ஒரே தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே இந்த மாதிரி ஏற்றி விட்டாச்சு. இதுக்கெலாம் ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டேஸ் கூட ஃபேமிலியோட பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பார்க்கிலேருந்து கூட இந்த சைடு வரலான்னு. இந்த மாதிரி இப்போ மேலேருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த இதுதான் இது. பார்க்கிலேருந்து இந்த சைடு வரலாம். இங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் அது வேண்டாம், நம்ம வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேணாம். இதுக்கே ஆப்போசிட் சைடில் தண்ணி ரொம்ப கம்மியாக திறந்து விட்டு குளிக்கிறதுக்குன்னு அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க, நான் அதை காமிக்கிறேன்.
பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு குளிக்கிறதுக்குன்னு லைட்டாக தண்ணி திறந்து விட்ருக்காங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஃபேமிலியாக குட்டி குழந்தைய தூக்கிட்டுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறையா பேர் கூட இருக்கிறதே ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம பொருளை பட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஷாலில் வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி அங்கே வச்சுட்டு குளிச்சுட்டு இடையில உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக மட்டும் இடையில வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், அந்த தூரத்தில் சேர்ந்து உங்கள் டேடி மேலே படுத்திருக்கான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சம்மருக்கு போயிட்டு வந்தது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே முடிஞ்ச அளவு நீங்கள் போயிட்டு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள், பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இங்கே பொறுத்தளவு தண்ணி ரொம்பவே, ஏன்னா ஓடுற தண்ணி மேக்ஸிமம் வந்துட்டு சுத்தமாக தான் இருக்கும், தண்ணி ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. நம்ம ஜஸ்ட்டு கால் வச்சோன்னா அதை தெளிவாக தெரிஞ்சது, அந்தளவுக்கு க்ளீனாக இருந்தது தண்ணி ஓடிட்டே இருக்கிறதுனால. ஸோ நம்ம குளிச்சுட்டு வரவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு சேதுக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஏன்னா சேதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் குளிரில் இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அங்கேயே வந்துட்டு ட்ரெஸ் காய வச்சுட்டு வந்துட்டோம். அதுவுமே நான் ஷோ பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது வந்துட்டு ஆக்சுவலாக மண்டே நாங்கள் போயிருந்தது, அதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் இங்கே குளிக்கிறப்போ கரெக்டாக மணி ஒரு 4:00 to 4:30 இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours குளிச்சுட்டு இருந்தோம் ஜாலியாக. ஒரு செலவு இல்லாமல் ஃபேமிலியோட ஜஸ்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிட்றப்போ நமக்கு காஸ்ட்டும் ரொம்ப லோவாக இருக்கும், பட் என்ஜாய்மெண்ட்டும் ஃபேமிலியோட வர்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். சேதுவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குளிச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 minutes கூட வெயிலில் நிற்கல, ட்ரெஸ் அண்டு ஹேர் வந்துட்டு சுத்தமாக காஞ்சிருச்சு. அப்படியே 20 minutes நின்றுட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது, கொஞ்சம் பாஸ் ஆண்டிருந்தது. ஸோ அந்த இடத்துல மட்டும் குழந்தைங்கள பார்த்து விடுங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் லைட்டாக காய வச்சுட்டு அப்படியே நடக்க கிளம்பியாச்சு. முடிச்சுட்டு கிளம்ப வந்துட்டு 6:30 ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம பார்க்கிங் பார்த்துல சூடாக பஜ்ஜி வடைலாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ குளிருக்கு சூடாக அதையும் சாப்பிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை முடித்தாச்சு. இது வந்துட்டு நம்ம ஏறி வர்றதுக்கான பாதை, அதாவது நம்ம கல்லணை கீழே குளிக்கிற இடத்துக்கு இறங்குற பாதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டு தான் ஏறி வருவோம். குட்டி குட்டி படியாக இருந்துச்சு, பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயமாக கல்லணை போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் நம்மளோட பெருமை சேர்க்குற கல்லணை இருக்குது. ஸோ நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.